ஐயாவை பார்க்கணும் தயவு செஞ்சு உள்ள விடுங்க ஐயா முடியாது ஐயா ஐயா நாங்க ரொம்ப தூரத்துல வந்திருக்கோம் ஐயா எவ்வளவு தூரத்துல வந்தாலும் பார்க்க முடியாது போங்க என்ன பண்றீங்க உள்ள போனா போங்க ஐயா ஆசைப்பட்ட வந்தா உள்ள விடுங்க ஐயா போங்க ஏனா யா தெய்வ காரியமா வந்திருக்க ஐயா தயவு செய்து உள்ள விடுங்க ஐயா அம்மா சொல்ல வேணாங்க ஐயா அதோ போறாங்க இளையராசா सुंदर सोलपुर सुंदर सोलपुर இங்க என்ன விஷயமா கோயில் விஷயமா எல்லாரும் சேர்ந்து பாத்துட்டு போறானு வந்திருக்கோம் கோயில் விஷயமாவா நீங்க யார பாக்க வந்தீங்க என்னங்க விளையாடுறீங்க உங்களை பார்க்க தான் வந்தா அந்த கோயில் சமாச்சாரம்லாம் நம்ம வந்து என்ன பண்ண ஒரு அவர்தே ரேராஜா இவ தம்பி யோ ஒன்னு தாடி எடு இல்ல வேடு சட்டை மாத்து அவர் மாதிரி வேஷம் போடுறே நீ அவர் தம்பி ஆகணும் பார்க்கற இல்ல सुम्मा இந்த தம்பி தான் உங்கள பார்க்கலாம்னு சொல்லுச்சு பேர் காளிமுத்து நம்ம பக்கம் வில்லுபாட்டல ரொம்ப ஃபேமஸ்ங்க வில்லுபாட்டுக்காரனா சொந்த ஊர் திருநெல்வேலியா நமக்கு பூர்வீகம் திருநெல்வேலி தாங்க இப்போ இருக்குற சுந்தர சோழபுரம் ஐயா நான் தான் தமிழ்ல சங்கப்பேன் நல்லா வாசிப்பேன் ஐயா கோயில் திருப்பணி விஷயமா கோயில் சமாச்சாரம்னா தம்பி கிட்ட சொல்றேன் தம்பி தம்பி பாத்து பேசு தம்பி பாரு வா வா அண்ணே அண்ணிட்ட அப்பா பண்ணல எடுத்து சொல்லுங்க என்னைய தம்பியை பாக்க சொல்லிட்டு போறாரு ஐயா இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் இவர் ஒழுங்கா ஒரு இடத்துல இருக்க மாட்டாராம் ஒரு பக்கம் தலைய கட்டு வரா இன்னொரு பக்கம் வாளை கட்டு வரா அதனால நைசா பேசி பைசா உருட்டி வந்த வேண்டியதா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அப்பவே சொல்ல ஐயா முகத்துல தெய்வீக கலை தெரியுதுன்னு தலைக்கு பின்னால ஒளிவட்டம் கூட தெரியுதுங்க நீ சும்மா இறியா அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதானே ஐயா கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இப்போ அப்படி சொல்லுங்க ஐயா யார் அவன் என் தாடி எடு வேட்டி நட்டை மாத்துன்னு சொல்லவே எங்க வா ஐயா கோச்ச கூடாத அந்த முட்டாவே தெரியாதனமா சொல்லிட்டேன் டேய் வாடாங்க ஐயா கல்ல விழு விளக்கண்ணே என்ன விளக்கண்ணே விளக்கண்ணேன்னு சொன்னேன் இன்ன பைய மனசுல வச்சுக்காதீங்க அண்ணன் உங்களை பாக்க சொன்னாரு ஆ செக் தரேன் வாங்கிட்டு போங்க சரிங்க ஆ செக்கா என்னங்க செக்னோட சரின்னு சொல்லிட்டீங்க எப்ப மாடு வாங்கி எள்ளு வாங்கி அதை ஆட்டி வித்து நம்ம காசு எடுக்கறதே டேய் வேற என்ன மாதிரி பேசாதடா பாய் வந்து சும்மா இரு இது வேற செக் அந்த சிற்பி விருஞ்சி பத்திருக்காரு போய் பாருங்க அண்ணன் அவங்களை வச்சே கோயில் திருப்பணியை பண்ண சொன்னாங்க இந்தாங்க செக் சந்தோஷமா அப்படியே ஆட்டுங்க விருஞ்சிபுரத்துல எங்க கச்சேரி இருக்கு நாங்க போய் பாத்துக்கறங்க தபேல வாசிக்க நல்ல ஆள தேவைப்பட்டா என்ன சொல்லின்னு போ கிழிச்சு போறேன் ஐயா 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 யாரா அவன் பகல் பிரதேசி யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் சிற்பி ஐயா இருக்கங்களா ஏய் எங்கள பார்த்தா செலவடிக்கிற சிற்பி மாதிரி தெரியலையா உங்களை பார்த்தா செலவடிக்கிற சிற்பி மாதிரி தெரியலையே பின்ன நான் கஞ்சி வடிக்கிற சிற்பியாடா அது இல்லங்க பெரிய சிந்தன சிற்பி மாதிரி தெரியுது என்ன ஆச்சுங்க ஏதாவது அரிபா இருக்கா இல்ல ஊரல் இப்படி உட்காருங்க பெரியவர் வர சொல்றேன் அதே தம்பி என்னமோ நமக்கு உட்கார தெரியாத மாதிரியாவோ அதால உட்கார்ந்து காமிச்சிட்டு போறா பிணைய முடிச்சவனா இருப்பானோ அது போகட்டும் அவர் ஏன் உன்னை பார்த்த உடனே அடிக்கு அளவுக்கு உன் மேல கோபப்பட்டு போறாரு முன்னமே தெரியுமா எனக்கு முன்னமே தெரியாதப்பா அதானே எனக்கு புரியல ஒருவேளை பூர்வ ஜென்ம பகையா இருக்குமோ அட நீ வர சும்மா இருப்பா சரி வா ஏய் ஏய் தம்பி பெரியவர் வராரு அந்த பூசணிக்கா மண்டை கிட்ட சொல்லி வைங்க என்கிட்ட பேசுற மாதிரி லடாக் புடாக்னு பேசினா பிச்சு 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 போடுவா அதெல்லாம் அப்படி பேச மாட்டார் தம்பி என்ன கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் எங்கடா ஏய் எங்கயோ போறேன் அந்த நாய் புடி 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 இந்த ஆளை பார்த்தால ஒரு மாரியா இருக்கா இவனை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது அப்புறம் ஏன் முறைக்கா இதுதான் தெரியாத ஊர்ல தெரியாத வீட்டுக்கு எல்லாம் போக கூடாதுங்கிறது ஒருவேளை பூர்வ ஜென்ம பகையா இருக்குமா அந்த ஆளு நம்மள பாக்குற பார்வையே சரியில்லையே ஐயோ என்ன அந்த இலையை துண்டு கிழிச்ச கையிருந்து கிழிக்க தெருப்பால் என்ன நினைச்சுக்கிட்டு நீ அது பச்சை மரம்டா அதை வளர்க்கறதுக்கு நான் என்ன பாடுபட்டு இருப்பேன் அது வளந்தா காய் கொடுக்கும் பழம் கொடுக்கும் கற்பனை எல்லாம் பண்ணி வச்சிருந்தா அத கிழிச்சு கடிச்சு நிறுத்துங்க
எதுக்கு தலை புட்டு அடிக்கிறீங்க பாவம் என்ன செஞ்சாரு அடிக்காம பின்ன தடை விட சொல்றியா அவன் செஞ்சிருக்கிற வேலைக்கு இருங்கண்ணே எப்பா நீ போப்பா போ பாவம் முன்ன பின்ன தெரியாத ஆளை போய் அவருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் முன் பகையா பகையாவது போகையாவது இப்பதான் நான் முகத்தையே முத தடையா பாக்குறேன் அது என்னமோ தெரியல ஐயா அவ முகத்தை பார்த்துடனே நல்ல அப்ப அப்படி அப்புறம் போற தோணுது டேய் போ பரவாயில்லைங்க வேண்டாம் என்னங்க ஐயா முதல்ல முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஏதாவது சாப்பிட போனா இப்படி போமா சீக்கிரம் கொண்டு வா தடி இல்லைங்க குத்துக்கல் மாதிரி குறுக்க நின்னுட்டு ஏய் எங்கப்பா போயிட்டு வர்றேன் அதே வர்ற வழியில ஒரு மலை பண்ணி ஒண்ணு குறுக்க நின்னுது மலை பண்ணியா அதான் மலை மேல இருந்து பண்ணி வந்து கீழே தண்ணி குடிச்சிட்டு ஐயா வணக்கம் ஐயா வணக்கங்க வணக்கம் வணக்கம் ஐயா அவர் வல்லீங்களா வந்தா உங்க குரல கேட்டனா பயந்து போயிட்டான் ஆஹா எஸ்கேப் ஆயிட்டானே ஐயா நீங்க பேசிக்கிட்டு இருங்க கோயில் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் பார்த்து வந்துறேன் நல்லது என்னமா சௌக்கி மார்க்கீங்களா நானும் தம்பிய கோயில விட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துறையா ஊர்ல தான் இருக்காரு வெளிய எங்கயும் போயிடலையே அவனை நான் பாத்துக்கிறேன் எங்கிட்ட குடு ஏண்டா குடுமா தம்பி யாரு என் மகன் பேரு செல்லத்துறை என்ன பண்றாரு அண்ணைய பாத்துக்கிறேன் ஏன்பா இவருதான் சிற்பியா ஆமா அப்ப இவங்க என் மக எடுத்துக்குங்க இல்ல வேணாம் பரவாயில்ல எடுத்துக்குங்க வேண்டாங்க சும்மா அங்கே இருந்தா எப்படி மோர கூடப்பா தயிர் ஆயிட போகுது அங்கெல்லாம் கொடு கொண்டாப்பா இந்த இதையும் குடிச்சு நல்லதுங்க இல்ல எனக்கு போர் பிடிக்காது அப்போ காபி டீ ஏதாவது பரவாயில்லைங்க அப்போ புறப்படலாமா புறப்படலாம் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் நல்லது இந்த பாரு முதல்ல நீ போய் சேவிங் பண்ணுப்பா இசை வீடுங்கிறது இசை திண்ணையில தெரியுது இசை தெருவில் தெரியுது என்ன வீடுறாது ஐயய்யா கொண்டுட்டீங்கடே ஐயோ ஆஹா ஐயோ அப்பா ஐயோ ஐயோ என்ன ஞானம்டா ராமா டா 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 ஐயோ ஐயோ எங்க போற உட்கார் ஏன் வாசிப்பை நிறுத்தி விட்டாய் உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓடி ஓடி வந்த என்னை ஏமாற்றாதே வாசி பாரு உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னது நாய் படம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க நன்றி உள்ள பிராணிக்கு சாப்பிடுறதுப்பா அப்ப நீங்க சாப்பிடுங்க வேண்டாங்கிறது சங்கீதம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த காலத்துல நானு இளையராஜா எல்லாம் நாடகத்தில் இருக்கும் போது அவர் வாசிப்பை கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அவர் அப்படி போயிட்டாரு நான் இப்படி வந்துட்டேன் என்னென்ன வாசிக்கிறது தவுல் தான் அத என்ன வாசிக்கிறது பில்லாரா மோகன் அம்பாள் படம் பாத்திருக்கியா அதுல வர்ற நலம் தான பாட்டு வாசி என்ன சிரிக்கிற குறும்புண்ண நீங்க ரொம்ப குறும்புங்க வாசி இதுல போய் வாசிக்க சொல்றீங்களே இதுல போய்னா வேற எதுல போய் வாசிக்கிறது இதுல எப்படின்னா வாசிக்கிறது அதுக்கு நாதஸ்வரம் வேணும்னா இந்த பார் உனக்கு வாசிக்க தெரியாதுன்னு சொல்லு ஆனா வாசிக்க முடியாதுன்னு சொல்லாத இதுல போய் வாசிக்க முடியாதுன்னு என்ன நீ கதை பேசுற அந்த படத்துல பாலையா என்ன வாசிச்சாரு நலந்தனா வாசிச்சாரு அப்ப நீ வாசி இதுல அது முடியாதுங்க இதுல வாசிக்க முடியாதுன்னு அவர் என்ன ட்ரம்மர் வாசிச்சாரா அதுவும் தவுள் தானே வாசி இதுல முடியாதுங்க வாசிடானா முடியாதுங்க வாசிடா
நீ அட்ரஸ் விசாரிக்கும் போதே தெரியும் இப்படி ஏதா ஏடாகுறவா பண்ணுவேன். பெரிய ஏ குரூப் பி குரூப் ரத்தத்தை சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் நலந்தான வாசிக்கு சொல்ற வாசிக்க தெரியாதுன்னு சொல்றாயா? பாடுவா பிச்சு புடுவன் பிச்சு. இவன் ஒரு வித்வான் மதிச்சு நாய்க்கு போடுற போற பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதை நாய்க்கு போட்டுதான் நன்றியோட வாராட்டிட்டு இருக்கு. இவன் நலந்தான வாசிக்கன்னு சொல்லிட்டு வாசிக்க தெரியாதுன்னு சொல்றான். நீயே சொல்லு, நலந்தான வாசிக்கு சொன்னவன் ஞானம் கெட்டவனா, தெரியாதுன்னு சொன்னவன் ஞானம் கெட்டவனா? வாசிக்க தெரியாதுன்னு சொன்னவன் ஞானம் கெட்டவன். நான் இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள உன்ன நலந்தானா நான் வாசிக்க வை. யோ வாய வெளிய. ஆஹா, வாங்க வாங்க, வராத விருந்தாளி வந்திருக்கீங்க. ஐயோ, எங்க வில்லு பாட்டு உங்களை அள்ளி ஏத்துட்டு வந்துருச்சு. யாருங்க இங்க கத்துனது? என்னவே கத்துறாங்களா? இந்த சுத்துப்பட்டு வட்டாரத்துல சின்ன குழந்தையில இருந்து பெரியாள் வரைக்கும் கலைவனருக்கு அப்புறம் வில்லு பாட்டுல தம்பி காளிமுத்தானு சொல்லுவாங்க. அவர் பாட்ட வண்டி கத்துனான்னு சொன்னேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? இல்ல சமாதானம் போயிடலாம்னு சொன்னேன். உனக்கு கோபம் வேற. யோ கூப்பிடியாண்டாள தம்பி. என்ன இங்க கஜாமல சத்தம்? யார் அது? பாருங்க தம்பி, நீங்க பாடின பாட்டை பார்த்து இந்த பொண்ணு கத்துறேன்னு சொல்லுது. இது சும்மா விடலாமா? இதுக்கு சண்டைக்கு போன அண்ணன் தடுத்துட்டாரு. தடுக்கலடா, சண்டை போடுறான். ரொம்ப இருடா. என்னம்மா, என்ன விஷயம்? பின்ன என்னயா? பாட்டுன்னா கேக்க இதமா பதமா சுகமா இருக்கணும், அப்பதான் ரசிக்க முடியும். அத விட்டுட்டு இப்படி கத்துறீங்களே, உங்களால எங்க வேலையில கெடுது? உங்க வேலை கெடுதா? பாடுறது எங்க வேலை? வில்லு பாட்டுங்கிறது பாடுனா பத்து ஊருக்கும் கேட்கணும். உங்களை மாதிரி நான் சோத்துக்குள்ள இருந்து முணங்குறது இல்ல. யாரோ பாட்டு எழுதி, யாரோ மெட்டம் வச்சு, யாரோ சொல்லி கொடுத்து பாடுறதுல இது. நாங்களே சொந்தமா பாட்டு எழுதி, நாங்களே சொந்தமா மெட்டம் வச்சு, எங்க சொந்த குரல பாடுறதான் வில்லு பாட்டு. அதுக்கு ஏயா இப்படி இங்கிதம் இல்லாத ஒரு சங்கீதம்? இந்தாமா, உங்க இங்கிதமான சங்கீதத்தை நாங்க நினைச்சா கத்துக்க முடியும். ஆனா எங்க வில்லு பாட்டு அப்படி இல்ல. இத பாடுறதுக்கு கற்பனை வளம் முக்கியம், கவி பாடு தரன் முக்கியம், சொல்லு முக்கியம். சும்மா இருங்கயா, இதென்ன கச்சேரி நினைச்சிட்டீங்களா? ஆமா போடுறதுக்கு. என்னது இல்ல? இத பாரியா, நீ அவ்வளவு பெரிய ஆளா இருந்தா நான் சொல்றபடி பாட முடியுமா? எப்படி பாடணும்? ரெண்டு உதடு ஒட்டாமலே பாடணும். அது உன்னால முடியுமா? என்ன சொன்னீங்க? உங்க உதடு அவர் உதடுமா? என்னமா சொல்ற? இது பாரியா, மேல் உதடும் கீழ் உதடும் ஒட்டாமலே பாடணும். அது உன்னால முடியுமா? மேல் உதடும் கீழும் ஒட்டாமையா? கிண்டலா? ஒட்டறது தான் ஆண்ட ஓதிய படுத்துருக்கான். ஒட்டாமல் பாட முடியும்? பின்னனே நீ வில்லு பாட்டுக்காரன். இருமா, என்ன சவால விடுற? தம்பி பாடுது. அண்ணே சும்மா இருங்க, நீங்க வாட்டு அவசப்பட்டு எப்படி பாடுறது? சும்மா இரு தம்பி, இந்த மான பிரச்சனை சும்மா விட கூடாது. தம்பி அப்படி பாடி விட்டா என்ன பந்தயம்? நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன். சரி, ஒண்டே கேட்டாரு. ஒரு பேச்சு தம்பி பாடுது. எப்போ? இப்போ. அண்ணே சும்மா நான் நீ வேறதையா பேசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நாங்க கமிட்டில உட்கார்ந்து பரிசீலனை பண்ணி தேதியை நாங்க அப்புறம் சொல்றோம். ஆமா ஆமா ஆமா, இவங்களுக்கு தான் பாடுறதுக்கு நேரமாகும். நான் இப்பவே பாடுவனே. உனக்கு என்ன, ரெண்டு உதடு ஒட்டாக பாடுறோம் அவ்வளவுதானே? ஆமா. தந்தைக்கு எதுக்குப்பா இதெல்லாம்? உங்களுக்கு தான் குழந்தை. இவ்வளவுமா? வந்து உங்களுக்கு, உங்க பொண்ணுக்கு, எல்லாருக்குமா சேர்த்து தான் குழந்தை. தம்பி, எங்க ரெண்டு பேருக்கும் இளநிய ஒத்துக்காது, தடுமம் புடிச்சுக்கும். ஐயோ, என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? நான் எவ்வளவு ஆசையா கொண்டு வந்தேன். பரவாயில்ல, இது அவ்வளவும் தேய்க்கணும். அப்பா கண்ணு என்ன குறிஞ்சி தொழிலை மாத்திட்டு இளநி கடை வச்சுட்டாரா? தம்பி, ஆசையா இளநி கொண்டு வந்திருக்கு, எல்லாரும் சாப்பிடுங்க. என்னைய பாத்து நிக்கிறீங்க, வெட்டி கொடுங்கய்யா. தம்பி, பண்ணையார் மகனை கொண்டு வெட்டி கொடுப்பா. எனக்கு வேணாங்க. ஏன்பா? நீங்க சாப்பிடாத இளநிய நான் எப்படிங்க சாப்பிட முடியும்? வேணா சொம்புல கொஞ்சம் தண்ணி இருந்தா சொல்றீங்களா? அது என்ன சொம்புல தண்ணி? அவ்வளவு தாகுங்க. பண்ணையார் மகன் கேட்ட அண்டாவே கொண்டு வந்து வைக்கிறேன். அப்பா கண்ணு, அபிராமிட்டு சொல்லி கொஞ்சம் தண்ணி கொடுக்க சொல்லப்பா. அபிராமி அபிராமி. Thank you.
சொரிய 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 சுகமா இருக்கு இன்னும் கொஞ்சம் மேலே ஏத்தி சொரி அங்க தான் அழுத்தி சொரி பண்ணியாரு மகனே சொம்பு நடுவில் இருக்கு நீ அவுட்லைன்லயே சொரிஞ்சிட்டு இருக்கியா சொரியல நீ என்ன பெரிய கிங்கா இந்த பாரு உன் கை ரொம்ப சூடா இருக்கு ரெண்டு தடவை பேதிக்கு சாப்பிட்டீன்னா சரியா போயிடும் ஐயோ நீ சொரிஞ்ச சொரியல சொம்பு தண்ணிய சூடா போச்சு இந்த தண்ணி எங்க சூடு தண்ணிய போகுது இந்த பாருப்பா மொத்த இளநீ வெட்டி இருந்தாலும் தலையில ஊத்துங்க அப்பதான் சூடு தண்ணி த
தபேல தங்கப்பன் என் சிஷ்யன், இவனை ஒரு ஆளு அடியோ அடின்னு அடிக்கிறான் சொல்லேண்டா. ஆமா சாமி, அவனை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்ல. என்ன பார்க்கும் போதெல்லாம் வம்பு கிழித்து அடியோ அடின்னு அடிக்கான் சாமி. நீங்க தான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும். பண்ணிடுவோம். அடிக்கிற கைய கட்டிடுவோமா இல்ல வெட்டிடுவோமா? வெட்டிடுவோம் அண்ணா. அது பாவம்ண்ண, கட்டிடுவோம்ண்ண. ஓஹோ, நல்ல மனசு. நீ நல்லா இருக்கணும். கட்டுறதுக்கு வேண்டிய பணம் வச்சிருக்கியா? பணத்துல கட்ட போறீங்க? பணம் எனக்கு, கட்டு அவனுக்கு. எவ்வளவுங்க? 50 ரூபா. அண்ணா 50 ரூபா கொடுங்க. ஐயா கொஞ்சம் குறைக்கப்படாதா? குறைக்கணுமா? குறைச்சிருமா? நான் இதுவரைக்கும் யாருக்காகவும் குறைக்கல, உங்களுக்காக குறைக்கிறேன். அதுவும் இந்த தம்பி நல்ல மனசுக்காக குறைக்கிறேன். இவ்வளவுதான் என்னால குறைக்க முடியும். நல்லாவே குறைச்சிட்டீங்க. ஆள் அடையாளம் காட்ட முடியுமா? எங்க இருக்கான் ஆள்? யாரு காட்டுறான்? காட்டுறேன். அடிக்கிறான்ல? பெரிய தைரியமா போ. அடிச்சானா நான் பாத்தேன். ஏ சிப்பி, இந்த அடிக்கிற வழி வச்சுக்கிறாத. இனிமே அடிச்சு என்ன நடக்கிறது வேற. என்ன கை நின்னுருச்சு? இந்த கை போறா என்ன? இந்த கையில என்ன? இந்த கை நின்றுச்சு. இத நடந்தனா? மாட்டிக்கிடுச்சா பாத்தீங்களா? ஒரு நல்ல வித்தவன் மனசை நோக்கடிச்சீங்களே, அதோட பலனை பாத்தீங்களா? எனக்கு கையே வரலனாலும் பரவாயில்ல, ஆனா நீ நல்ல வித்துவான்னு மட்டும் சொல்லாத. சொன்னா என்ன பண்ணுவ? எப்படியா அப்படியா? ரொம்ப மரியாதை கொடுக்கணும். ஒரு கரிச்சட்டி மண்டைய, ஒரு பன்னி வாய, கழுவாத மூஞ்சி, எவனோ கபோதி பைய ஒரு மந்திரவாதி கிட்ட காசு கொடுத்து என் ரெண்டு கையை கட்டி போட்டான் சாமி. ஏன் உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு? சிலுக்குது. சிலுக்குதா? ஏன் டிஸ்கோ சாந்தி இல்ல? என் கை கட்ட நீங்க தான் சாமி அவுத்துடணும். எங்களை மாதிரி மந்திரவாதி எல்லாம் 50 ரூபாய்க்கு கையை கட்டுவோம், 55 ரூபாய்க்கு கையை கட்டி அவுத்து விட்டுருவோம். நீ என்ன மந்திரவாதியா இல்ல மாட்டு புரோக்கரா? நீ காசை எடு, கை கட்டி அவுத்து விடுறேன். நீ கட்ட அவுத்து விடு, நான் காசை கொடுக்குறேன். நீ காசை கொடுத்தா தான் நான் கட்ட அவுத்து விட முடியும். நீ கட்ட அவுத்து விட்டா தான் நான் காசை கொடுப்பேன். ஏய் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்த உன் வாயை சேர்த்து கட்டிடுவேன். சும்மாரியா? வாய கட்டுவேன், மூக்கு கட்டுவேன்னு அறிவு இருக்கா உனக்கு? ரெண்டு கையும் கட்டிருக்கு, எப்படி நான் காசு எடுத்து தர முடியும்? இந்தா எடுத்துக்கோ. 60 ரூபா இருக்கு. 5 பஸ்ஸுக்கு வையே. பூ வரசம் பூ பூத்தாச்சு, பொண்ணுக்கு சேதி வந்தாச்சு. என்ன ரயில விடுற? கை சரியா போச்சுல? அது சரி, உனக்கு இந்த மாதிரி பண்ணானே அவனுக்கு நான் ஏதாவது பண்ணட்டுமா? ஐயோ நீ ஒண்ணு பண்ண, அவனை நான் பண்ணிக்கிறேன். உனக்குதான் பண்ணணுமா? பேலா, பாத்தியார் சொல்றது எப்பவும் கேட்கணும்டா, அப்பதான் உருப்பட முடியும். பாத்தியா கைய கட்டி விட்டேன். இனிமே அந்த ஆளு ஒண்ணும் செய்ய முடியாது. பாவம், எது அதுக்கு என்னன்னு அவசப்படுறாரோ. ஐயோ வித்வான், பாத்தீங்களா என்ன மரியாதை? தம்பி வாங்க பாப்பா. தம்பி என்னடா சொல்ட்டு? அப்புறம் எப்படி இருக்க? சோத்துக்கு என்ன பண்ற? சோத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? கையால சாப்பிடுவோம்டா. நான் பொரோட்டா சாப்பிடுறேன். நீ ஏதா இருக்கியா? எப்படி எப்படி தட்டுவ? தட்டியா? இப்படி தட்டிடா, இப்படி தட்டி. என்ன கை வருங்க? ஐயா ஏய், நீ தான் இவனுக்கு தைரியம் கொடுத்தவன். ஐயா ஐயா. ஓய் சிப்பி, ஒண்ணும் பண்ண முடியாத. தம்பி செம்பாலக்கடி பெம்பா. ஏய் எங்க இருந்து வந்தியோ அங்கேயோ போயிட்டியா நீ? 8 நாளான மகனை நீ அங்கதான் இருக்கணும். நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன். கைய கட்டுற நீ, இந்த பார் வாங்கிடா.
வாங்கிடா வாங்கிக்க யோ நிர்பயா சாமியாரா நீ போலீஸ் சாமியார் மந்திரவாதியா தந்திரவாதி இப்ப என்ன ஆச்சு என்ன நடந்துச்சா என்கிட்ட 50 ரூபாய் வாங்கிட்டு அந்த ஆளு கைய கட்டிட்டு அந்த ஆளு 55 ரூபாய் வாங்கிட்டு கையாவது விட்ட இதுதான் நம்ம வேலையே அப்ப எனக்கு வேலையே நீ ஒண்ணும் கவலைப்படாத இந்த 55 ரூபாய்க்கு மேல பெரிய வேலையெல்லாம் நம்ம கையில இருக்குது என்ன ஆனாலும் சரி என்ன செலவானாலும் சரி ஒரு கை பாத்துறேன் அப்படி வா வழிக்கு தம்பி ஒரு 250 ரூபாய் என் கையில கொடு எங்கிட்ட அருமையான ரத்த காட்டேரி இருக்கு அத நான் உன் மேல ஏவி விடுறேன் பயப்படாத அது ஒண்ணும் பண்ணாது ரொம்ப நல்ல பிராணி அது ஏவி விட்டதும் உன்னை ஒரு பய தொட மாட்டான் தெரியுதா इनमें कवलपड़ा इपड़े मेले एवना कई वाला कई कल वींगी வழிக்கே வர மாட்டான் வெட்டி உன் பக்கம் தான் ஜெய் ஜக்கம்மா இங்க இருக்கியா என்ன எப்படி இருக்க என்ன சிரிக்கிற கோவர்ல டேய் என்னடா அண்ணனுக்கு தோசை வச்சிருக்க போற வைடா அண்ணன் நன்றி உள்ளவர் கோவர்ல இல்ல அப்ப நீ ஏதோ சாப்பிடு ஐ காபி இருக்க என்ன காபி நான் துப்புனதுக்கு உங்களுக்கு கோவம் வருமே அடிக்கலாம் போல தோணுமே அடிக்க பார்க்கலாம் அட உன்னை ஏன்டா நான் போய் அடிக்கிறேன் உனக்கு காபி பிடிக்கல துப்பி இருப்ப அதுக்கு போய் நான் கோச்சுக்கணும் அண்ணே என்னனே இத போய் சாப்பிட்டு அண்ணே வந்ததில இருந்து 9 மணிக்கு இருக்கேன் பேசாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க நாலு போடுங்க அப்பதான் சரிப்பட்டு வரோம் அடிங்கனே சே சே ஆரியா பைய தெரியாதனமா பண்ணிட்டான் இதுக்கெல்லாம் நான் போய் கோச்சுக்கலாமா டேய் மண்டவோட பில் எவ்வளவுடா 7 ரூபாயா இந்த ஆளு என்ன பண்ணாலும் அடிக்க மாட்டேங்கறானே என்ன பண்றது அண்ணா வாங்கனே உட்காருங்க வாங்க என்னடா சேர் நான் தள்ளி விட்டேன் அடி அடி படிச்சா உங்களுக்கு கோவம் வரணுமே அடிக்கலாமா தோணுது இல்ல எதுக்கு போவணும் அடிக்கணும் நீ மந்திர தந்திரம்னு போவ நமக்கு எதுக்கு இந்த வம்பு யோ மனுஷனா இருந்தா சூடு சுரணை வெக்கம் மானம் எல்லாமே இருக்கணும்யா நீ எல்லாம் ஒரு மனுஷனா நல்ல ஆம்பளையா இருந்தா எவள கை வச்சு போறியா என்ன மறைக்கிற அட தூ பாடுவார் ராஸ்கல் நானும் போனா போன்னு பார்த்தா ரொம்ப லவ் பண்றேன் மிதிச்சிடுவேன் ஐயோ ஐயோ காட்டேரி போன காரியம் என்ன ஆச்சு என்ன ஆச்சா நல்ல ஆள் தான்ச்சாயா நான் விக்கிரமாதித்தன் காலத்துல இருந்து இருக்கேன் கூடு விட்டு கூடு பாயும் மரம் விட்டு மரம் தாவி இருக்கேன் வேப்பலையால அடி வாங்கிருக்கேன் விபூதியால அடி வாங்கிருக்கேன் சாத்தையால அடி வாங்கிருக்கேன் இவ்வளவு அடி எனக்கு வலிச்சது இல்லையா அந்த ஆளு அடிச்சு அடி இருக்கேன் என் கர்ப்பமே கலங்கி போச்சியா என்ன விடு பாவம் அந்த பையன் இவ்வளவு அடி வாங்கிட்டு எப்படித்தான் இருக்கானோ யோ இனிமே இந்த மாதிரி ஆள்கிட்ட என்ன அனுப்பிச்சா ஆபம் கொடுத்ததை விட உனக்கு டபுள் மடங்கு கொடுப்பேன் யோ டப்பாத்துல உள்ள போறேன் முன்புன்னு தெரியாத ஆளு அந்த ஆள்கிட்ட ஒரே தொல்லையா இருக்கு அவர்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு ஏடுபிடிச்சு கொஞ்சம் விவரம் சொல்லுங்க அப்படியே இந்த கயிறை இந்த ஏட்ல போடு சொல்றேன் கேளு முன் ஜென்மத்துல நீ பண்ணியா பிறந்த அவர் மனுஷனா பிறந்து உன்னை உலக்கையாலேயே அடிச்சு கொண்டார் அதுக்கு அடுத்த ஜென்மத்துல அவர் கழுதையா பிறந்தாரு நீ சலவத் தொழிலாளியா பிறந்து அவரை அடிச்சு துன்புறுத்திட்ட இந்த ஜென்மத்துல ரெண்டு பேருமே மனுஷனா பிறந்துட்டீங்க அந்த பகை தீரவே இல்ல அதனால அவரால உந்தனுக்கு வந்து விழும் உதை இது மாறாது 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 சுபம் 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 ஐயோ இதுக்கு வர வழி இல்லையா ஏயா இல்ல இதைய மதியால வெல்லலாம்னு சொல்லிருக்காங்கல்ல அந்த மதியை வச்சு தப்பிச்சுக்க போ மதியா அவர் என் ஃப்ரெண்ட் தான் அவரை வச்சு தப்பிச்சுக்கறேன் யோ அதையே நீ அந்த ஆள்கிட்ட உதவ வாங்கிட்டே இருக்கிற மதியன்னு சொன்னது ஆளை இல்ல புத்திய சொன்ன அதை வச்சு பொழச்சுக்க போ அமைச்சுவாய ஓம் நான் சொல்றதை எல்லாம் நல்லா கேட்டுக்கங்க ஈரான் ஈராக்ல சண்டை போட்டாங்க
என்ன ஆச்சு? பல உயிர்கள் செத்து விட்டன, அதுக்கப்புறம் சமாதானமாய் விட்டார்கள். ஏன் சாகிறதுக்கு முன்னாடியே சமாதானமாய் இருக்கலாம் அல்லவா? அதனாலதான் சொல்றேன், நீ யாரு யாரு சண்டை விடக்கூடாது, யாரு யாரு அடிக்க கூடாது, அடிக்க கூடாது. என்ன ஒரே கூட்டமா இருக்கு? நம்ம ஊருக்கு புதுசா ஒரு சாமியார் வந்திருக்காரு, காணாம போனது எல்லாம் ஞான சக்தியில கண்டுபிடிச்சு சொல்றாராம். அப்படியா? நம்ம பய ஒருத்த காணாம போயிட்டான், அவரையே கேட்டு பாப்போம். கேட்டு பாருங்க. உக்கார் உக்கார். வணக்கம் சாமி. வணக்கம். என்ன வணக்கம் பக்தா? சாமி தங்கள் பாதங்களுக்கு கீழ் நான் அமரலாமா? நீ அங்கே உட்கார கூடாது, இங்கே உட்காரு. சாமி ஊருக்கு புதுசுங்களா? புதுசா இருந்தாலும் பழசுதான், பழசா இருந்தாலும் புதுசுதான். சாமி எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்ங்க, இந்த திருப்பதி பழனிக்கெல்லாம் முடி கொடுக்கறதா வேண்டிக்கிறாங்களே, அது ஏன்? கேட்டீங்களா? கேட்டீங்களா? புரியுதா உங்களுக்கு? ஏ நான் என்ன இங்கிலீஷ்ல பேசினா, கன்னடத்துல பேசினா, தமிழ்ல தானே பேசினேன்? இல்ல, இது ஒரு நல்ல கேள்வி, ஜனங்களை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. சொல்ற கேளுங்க. மூக்க வெட்டினா வளராது, கைய வெட்டினா வளராது, காலை வெட்டினா வளரவே வளராது, ஆனா முடிய வெட்டினா வளரும். அந்த தைரியத்துலதான் ஜனங்க மொட்டை அடிச்சுக்கிறாங்க. அது சரி சாமி, மொட்டை அடிச்சா முடி வளரும், ஆனா பல பேருக்கு மூளையே வளராம இருக்குது, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதனாலதான் அடிக்கிறாங்க. சரி அதை விடுங்க, இங்க பாருங்க. ஏ சாமி, திருப்பதிக்கும் போகாம பழனிக்கும் போகாம இப்படி ஒரு டப்பா இருக்கு, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல விளையக்கூடிய நிலத்து பக்கத்தில் ஒரு தரிசு நிலம் கிடக்கலாம் இல்லையா, அது மாதிரிதான் இதுவும். சரி, இந்த தரிசு நிலத்தை சுத்தி புல்லு முளைச்சிருக்கு, இத மாடை விட்டு மேய விடுறதா, அடுப்புல இருந்து கொல்லி கட்டி எடுத்து கறிக்கி விடுறதா? நாயை விட்டு நக்க விடு. நாய் இவனை நக்கணுங்கிறீங்களா, இல்ல இவன் நாயை நக்கணுங்கிறீங்களா? இல்ல நாய் தான் இவனை நக்கணும். போடா போய் நாயை நக்க போ. ஆடா அதை விடுங்க சாமி, நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். கல் இருக்குது, நாய் கிடைக்க மாட்டேங்குது. நாய் கிடைக்கும் போது கல் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ரெண்டு மூணு நாளா ஒரு பையன் நமக்கு டிமிக்கு கொடுத்துட்டே இருக்கிறான், ஆனா அவன் இந்த டிவிஷன்ல இருக்கிறான். அவன் சவுண்ட் மட்டும் என் காதுக்கு ஒலிக்குது, அவன் கிடைக்க மாட்டேங்கிறான். அவன் உன் கையில் சிக்க மாட்டான், அவன் விதியை மதியால் வென்று விட்டான். நாய் தொலைந்து விடுங்க, ஜலதோஷமா இருக்கே, அதுக்கு ஏதாவது மருந்திருக்கா? இந்தாங்க இதா ஞானப்பொடி, இத போட்டுக்கிட்டா ஜகல வியாதியும் போயிடும். அப்படியா? இந்தாங்கப்பா எல்லாருக்கும் ஞானப்பொடி, புரிஞ்சுங்கப்பா. என்ன ஞானம் வருதா? பாதி வந்தது, மீதியும் வரும். வரும் வரும், வந்து விட்டது. என்ன சாமி இது? என்னது கம்பளி பூச்சி மாதிரி தெரியுது? ஓஹோ, இது சாமி ஏமாத்து பாக்குற. ஏயோ, ஒருத்தன் சிகப்பு துணியை கட்டிட்டு வந்தா எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டியது. இவன் என்ன இந்தியாவின் தலையெழுத்து மாத்திடுவானா? அரிசி வேலை அப்படியே தான் இருக்கு, பாமாயி வேலை அப்படியே தான் இருக்கு. என்ன ஏமாத்தறியா? அப்பா கண்ணே. ஐயா வாயா. ஐயா என்ன, எல்லாரும் என் வீடு தேடி வந்திருக்கீங்க? வரவழைச்சிட்டியப்பா. அப்படி என்னயா நான் பதட்டமான வேலையை செஞ்சிட்டேன்? என்ன செஞ்சிட்டியா? உன் உத தாங்க முடியாம இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த பைய ஊரை விட்டே போறங்கிற முடிவுக்கு வந்துட்டான். இது நியாயமா? நான் அப்படியே அடிச்சேன். அடியா? நீ அடிச்ச அடியில எலும்பும் தோலமா இருந்தமே எருமக்கடா மாதிரி மாறிட்டான். இனிமே நீ அடிச்ச யானையா மாறி காட்டுக்குள்ளே ஓடிடுவான். எப்பா உன்னை நான் புண்படும்படியா அடிச்ச? ஐயோ, அடிக்கலப்பா, அன்ப கசைக்கு புளியற. அப்ப அடிச்ச, இப்போ அணைக்க போறேன். வா ராஜா, இந்த ஒத்துமையை பார்க்கத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம். பாருங்கோ, நல்லா பாருங்கோ, இவன் என் கூட பிறந்த உறக்க முடியாத தம்பி. தம்பி இனிமே நான் உன்னை அடிக்கவே மாட்டேன், இது சத்தியம். அப்பா அடி பலமா புடிச்சிருச்சா கண்ணு? இனிமே உன்னை அடிக்க மாட்டேன் ராஜா. என்ன நானும் தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும். ஏண்டா அறியறதுக்கு என்ன அறிவாமனையா? இல்ல மன்னிச்சிடுங்கன்னு. இனிமே நீ இங்கேயே இருப்பா. அப்புறம் நீ என்னப்பா சொல்ற? அப்புறம் என்ன, அப்புறம் எதுக்கே பஞ்சாயத்து? வாங்க போலாம். அன்புனால பழையபடி அவன் ஒல்லி ஆயிடணும். சரி பட்டுமா, வர போய் முடி அடிக்குங்க. அங்கப்பா
தம்பி தங்கப்பா எழுந்திருப்பா, மணி 9 ஆகுது. தூங்கிட்டு இருக்கல்ல போங்க. தூங்காதே தம்பி தூங்காதே, பாட்டு கூட்டிருக்க நீ கேட்டது இல்லையா? தூங்கறதுக்கு தான் ராத்திரி இருக்க, பகல்ல தூங்க கூடாதுப்பா. சக்கிம் சார் சினிமா பார்த்துட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கேன் போங்கண்ண. இந்த பார் சூடா டீ அண்ணன் கொண்டு வந்திருக்கேன், இத சாப்பிட்டீனா தூக்கம் எல்லாம் போயிடும். நீங்க சாப்பிடுங்க. இந்த வாங்க. ஏய் என்ன இது, தூங்குற மேல தண்ணி ஊத்துறீங்க? அறிவு இல்ல பின்ன முடிச்சுட்டு இருக்க மேல தண்ணி ஊத்துவாங்க. உன்னை எவ்வளவு அன்பா பாசமா கையில டீ எடுத்து வந்து எழுப்புன, எழுந்துச்சாடா நீ? என்ன சத்தியத்தை மீறாதீங்க. உன் வரையில சத்தியத்தை வாபஸ் வாங்கிட்டேன்டா. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். உன்னையெல்லாம் அடிச்சா தாண்டா திரும்ப.